என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில ஊடகங்கள் வந்து இந்திய சீனா எல்லை பிரச்சனையை பற்றி சில நியூஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில தமிழக ஊடகங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இந்தியா சைனா பார்டர் இஷ்யூஸ்லாம் வந்து பேச மாட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், இந்தியாவுக்குள்ளே வந்து சீனா வந்து எல்லை கோட்டையும் தாண்டி வந்து வந்துருச்சு, சீன வீரர்கள் எல்லாருமே வந்து உள்ளே வந்துட்டாங்க. போன வருஷம் ஜூன் மாதம் ஞாபகம் இருக்கா, ஜூன் மாதம் வந்து இந்திய சீனா எல்லை பிரச்சனை எப்படி பதற்றமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இப்பயும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் நடந்த அதே இடத்துல வந்து சீன வீரர்கள் அத்துமீறி உள்ள வந்து இந்திய வீரர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து போட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே சரி உண்மைதான் போல, சைனாக்காரன் வந்து வேலையை காமிச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம இந்திய ராணுவம் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க, இது ஒரு ஃபேக் நியூஸு, இது மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கவே இல்லை, ரெண்டு தரப்பினருமே வந்து அமைதி காத்து தான் வந்து நின்றுகிட்டு இருக்கோம், இந்திய சீன எல்லை பிரச்சனை வந்து இப்போதைக்கு சுமூகமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு, அடுத்தடுத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், டிப்ளமேட்டிக்காக அந்த பிரச்சனையை கொண்டு போகணும்னு தான் வந்து இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப ஏன் வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸை வந்து நடக்காத ஒரு விஷயத்தை வந்து எதுக்கு பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா நியூஸ்லையுமே இதே ஒரு நியூஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா இங்கிலீஷ் மீடியா கூட எப்பயுமே வந்து இந்திய சீன எல்லை பிரச்சனை டிஃபென்ஸ் நியூஸ்லாம் வந்து கவர் பண்ணி போடுவாங்க. ஆனால் நம்ம தமிழக ஊடகங்கள் வந்து ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் இந்த இந்திய சீன எல்லை பிரச்சனை பற்றிலாம் வந்து போடுவாங்க. அப்படி போடும்போது நம்ம இந்தியாவுக்கு நெகட்டிவாக ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஜாலியாக அதை வந்து போடுறதுக்கு வந்து வசதியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம இந்தியா வந்து எவ்வளவோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதெல்லாமே வந்து கவர் பண்ணி போடுறது கிடையாது. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ளே சீனா வந்துருச்சு அப்படின்னோடனே அதை வந்து ஹைப் கிரியேட் பண்ணி அது ஃபேக் நியூஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சரி ஓகே, இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு வந்து இப்போ மட்டும் எதுக்கு வந்து இந்த ஃபேக் நியூஸ் வந்து பரவணும், ஃபாரின் மீடியா ஏதோ ஒன்று இந்த மாதிரி இந்திய சீனா எல்லை பிரச்சனையை பற்றி போட்டிருக்காங்கன்னா ஏன் வந்து இந்த டைம் இந்த மாதிரி போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நேற்று வந்து ஒரு முக்கியமான நாளாக வந்து இருந்துச்சு இந்தியா சீனாவுக்கு. என்னென்னா, ஸோ இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து நேரடியாக வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டாங்க ஒரு மணி நேரம். ஏன்னா வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு, வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து தஜிகிஸ்தானில் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டாங்க, இதில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட, இங்கே பார்த்துக்கோங்க, இந்திய சீனா எல்லை பிரச்சனையை வந்து ரொம்ப நீடிச்சுக்கிட்டே போகிறது வந்து நல்லது கிடையாது, ஸோ நீங்களும் படைகளை வந்து வாபஸ் வாங்க மாட்டீங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து மென்மேலும் படைகளை வந்து குவிச்சிங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு ரெண்டு நாடுகளுக்குமே நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாதிப்பாகிறதுக்கு ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்திய சீனாவோட உறவுகள் வந்து 30 வருஷத்துக்கு இல்லாத அளவு ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையை வந்து முடிச்சுக்கிட்டோம், பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இந்திய சீனா எல்லையில் வந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படணும் தான் நம்ம நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம், 1993 இந்த மாதிரி பல அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டோம். ஆனால் அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து நடந்துக்கணும், அப்படி இல்லாட்டி ரெண்டு நாடுகளுக்குமே சிக்கல் அப்படின்ற மாதிரி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பார்த்து அப்படி வந்து சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் அவர் பக்கம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சீனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்திய சீன எல்லை பிரச்சனை வந்தவுடனே நம்ம நிறைய பொருளாதார தடை விதிக்கிறது, ஆப்ஸை பேன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் சீன தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லை பிரச்சனை அது அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம ரெண்டு நாடுகளோட ட்ரேட் டைஸ் இதெல்லாம் வந்து எப்பயும் போல பழையபடி மாற்றிக்குவோமே, எல்லை பிரச்சனையும் இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேணாமே அப்படின்ற மாதிரி ரொம்ப விவரமாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து சைனாவுக்கு வச்ச செக்கே வந்து அதுதான், நீங்கள் வந்து எல்லை பிரச்சனையை வந்து தீர்த்தா மட்டும்தான் நாங்கள் வந்து உங்கள் கூட சுமூகமாக இருக்கோம், அது வரைக்கும் வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கசப்பான சூழ்நிலை தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் போன வருஷமும் வந்து செப்டம்பர் மாதம் இதே மாதிரி தான் வந்து SCO மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு ரெண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுமே வந்து பேசினாங்க. ஆனால் அப்போ கூட வந்து இந்த எல்லை பிரச்சனைக்கு வந்து தீர்வே வந்து வரலை. ஸோ அவ்வளோ தூரம் வந்து இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே தான் வந்துருக்கு, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் வந்து இந்த எல்லை பிரச்சனை வந்து முடிஞ்ச பாடு வந்து இல்லை. ஸோ எப்போ தான் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயத்து வந்தவொடனே இந்த மாதிரி இந்த ஃபேக் நியூஸ் இதெல்லாம் பரவணும்னு இங்கே உள்ள ஒரு சில அரசியல் தலைவர்கள் வந்து ரொம்ப காரசா, நம்மளோட பாதுகாப்பு தான் வந்து சரியில்லை, நம்ம நாடு தான் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க என்ன அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம ஈவினிங் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த இந்திய சீன எல்லை பிரச்சனை வந்து எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.